நீங்க நோய் வராம காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும்னு என்னை கூப்பிட்டாங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இங்கிலீஷ் டாக்டர் வேணும், அந்த அறுக்கிறதுக்கு, குளோரோஃபார்ம் வைக்கிறது, வெட்டுறதுக்கு, பேண்டேஜ் போடுறதுக்கு இங்கிலீஷ் டாக்டர் வேணும், அந்த இடத்துல தைக்கிறதுக்கு. ஆனால் சுகர் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கு, குறுக்கு வழியாக காலி பண்ணுறதுக்கு, இந்த நரச முடியெல்லாம் கொஞ்சம் கருப்பாக்குறதுக்கு, அதுக்கு இயற்கை வைத்தியர் தான் தேவை. ஆமாம், கரெக்டாக இருந்தாச்சு. ஏன்னா என்னதான் நாட்டை அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு பார்த்தாலும் இந்த சிக்கன்குனியா டெங்கு காய்ச்சலில் ஏகப்பட்ட பேர் மண்டையை போட்டாங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். அப்போ கவர்மெண்ட் யோசிக்குது, டாக்டரை கூப்பிட்டு கேட்கும்போது நான் இன்னும் மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க, அம்மா தான் அந்த நேரத்தில் இருந்தாங்க, அழகாக ஒரு உத்தரவு போட்டாங்க, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் எல்லா அரசாங்க மருத்துவமனையிலையும் ஒரு நிலவம்பு கஷாயம் கொடுப்பாங்க, அதை குடிச்சுக்கிடுங்கன்னாங்க. இது என்ன கோமாளித்தனமாக இருக்குது, எவ்வளவு தூரம் ஊசி மருந்தெல்லாம் இருக்குது, போய் போய் கஷாயம் குடிக்காங்களேன்னு எல்லோரும் நினைக்கும் போது தெருவுக்கு தெரு ஆத்தாளுக்கு கூழு காய்ச்சி ஊற்றுற மாதிரி கஷாயம் கொடுத்தாங்க. நீங்களும் அதில் தான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரத்தத்தில் அந்த கசப்பு சேர்ந்த உடனே இந்த டெங்குங்கிற வைரஸ் செத்து போயிருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளேட்லெட்ஸ் கூடிருச்சு. அந்த பாரம்பரிய வயிற்றுக்கு உடைய மரபு வழியில் தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேச வந்தோம். அப்போ எங்களை நீங்கள் நம்பலாம்ல, நாங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கலை, உங்கள் பாட்டி தாத்தாட்டோட விஷயத்தை சொல்லி கொடுக்க போகிறேன், நீங்கள் ரெடியா? உங்களுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் டைம். அடுத்து வாய் விட்டு தீர்ச்சால் நோய் விட்டு போகும் அப்படி கூட சிரிக்க வைக்க ஒரு சிரிப்பு மன்னன் கிரிதரன் வந்திருக்காரு. இப்பவுமே நல்லா சிரிச்சு பழகிருங்க, இல்லைன்னா மற்றவங்க சிரிக்கிற மாதிரி ஆயிரும். மற்றவங்க சிரிக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாதுல்ல, ரைட். நீங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற வேலையை பார்க்கணும். ஏன்னா மற்றவங்க அழுக்க நீங்கள் துப்புரவு பண்ணுறீங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறீங்களா இல்லையோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை தான் நினைக்கேன். இப்போ என் வீட்டுக்காரம்மா டீச்சரு 8:30 ஸ்டைலாக பேக்கை போட்டு போயிடும், டிக் டாக்னு போயிடும், 8:30 போய் 9:00 அறந்துடும். ஆனால் நீங்களே காலை 8:00 டியூட்டி போவீங்க, 5:30 எந்திரிச்சாதான் வாழ்க்கை. புருஷன் ஒரு பக்கம் கோடிச்சு படுத்து கிடப்பாரு, புள்ள குண்டக்கு மட்டக்க கிடக்கும், அதுகளெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு காப்பி தண்ணியை தான் போட்டு வச்சுட்டு ஓடுவீங்க. அப்போ எல்லாரும் பிள்ளைய குளிப்பாட்டி பிள்ளைகளை அழகு பார்த்து மேக்கப் போட்டு அனுப்புகிற அந்த வாழ்க்கை வர உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஊரை காக்க வந்துட்டீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் பாரு. ஏன்னா ஒரு தாய் வந்து அழகை எப்போ பார்ப்பானா, நல்லா குளிப்பாட்டி சீவி சிங்காரிச்சு எல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸை கொடுத்து எப்படி ஸ்கூலுக்கு போகிற அழகை ரசிக்கிற பாக்கியம் உங்களுக்கு இல்லை. ஆனால் சமுதாயத்தில் நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியவதியாக நாங்கள் நினைக்கோம், உண்மை தானே? அப்போ இப்படிப்பட்ட நீங்கள் சீக்காளியாக ஆயிடக்கூடாது, நோயாளியாக மாறிடக்கூடாது, உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான டெக்னிக்கை நான் சொல்லி தந்துடுறேன், ஓகேவா? சரி, இங்கே இருக்க எல்லாரும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் சும்மா மண்டே மண்டே ஆட்டுவீங்க. சரி, எனக்கு குறுக்கு வலிக்கு சொல்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? குறுக்கு வலி 1, 2, 3, 4, 8, 9, 10. நான் ஒரு ஷார்ட்கட் பாட்டி வைத்தியம் சொல்லித்தரேன். நீங்க உடனே ஆஸ்பத்திரி போனா குறுக்கு ஸ்கேன் எடுக்கணும், அப்புறம் யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும், நிறைய லொல்லு இருக்கு. இந்த மாத்திரை சிலருக்கு சேரும், ஒருத்தருக்கு சேராது. ஆமாவா இல்லையா? நிமிந்துக்காருங்க. சீரியஸாக கேட்குறீங்களா? இனிமேல் உங்களுக்கு குறுக்கு வழி வந்தால் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லி தந்துடுறேன். நேராக எங்கள் கிளினிக் வாங்க, நான் மருந்து தரேன்னு சொன்னால் அது ஓவராக இருக்கும். நான் மருந்து வந்து பாட்டி வைத்தியத்திலே சொல்லித்தரேன். ஓகே, குறுக்கு ஏன் வலிக்குது? எல்லாருக்கும் மண்டை இருக்கலை சொல்லுங்க. அதுக்காக நிமிந்துட்டே வேலை செய்ய முடியும். சரி, என்னம்மா என்ன சொன்னீங்க? வேலை ஓவரா செஞ்சா குறுக்கு வலிக்குங்கிறது வாஸ்தவம். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி வலிக்கல, இப்ப வலிக்குது. இப்ப தேய்மான காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என்னமா? எலும்பு தேய்மானம் ஆயிருச்சுங்கிறாப்புல. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லித்தரேன். எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு போயினா டாக்டர் வந்து கால்சியம் மாத்திரை கொடுப்பாரு. நம்ம இயற்கையாவே எலும்பை ஸ்ட்ராங் ஆக்க ஒரு வைத்தியம் சொல்லட்டுமா? கேட்க ரெடியா இருக்கீங்களா? ரைட். வேலையை விட்டு வரும்போது, வேலைக்கு போகும்போது கையில் என்ன கொண்டு வருவீங்க? ஒன்றும் கொண்டு வர மாட்டீங்க, சும்மா தான் வருவீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், செய்ய முடியுமான்னு பாருங்கள்.
அங்கங்கே வேலையை முடித்து வீட்டுக்கு போகும்போது ரெண்டு நெல்லிக்காய் இருக்கலாமா, நல்ல தேங்காய்ப்பு மாதிரி துருவி ஒரு பாத்திரத்தில் நைட்டு ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை 2 லிட்டர் பாட்டிலை கையில் கொண்டு வாங்க. அப்பப்போ தாகம் எடுக்கும்போதெல்லாம் நெல்லிக்காய் தண்ணியாக சாப்பிட்டீங்கன்னா நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் சி அண்டு கால்சியம் வந்து எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம், சூப்பராக நீங்கள் ஆயிடுவீங்க. ஆக நாளையிலேருந்து வேலைக்கு வரும்போது நெல்லிக்காய் ஊற வைத்த தண்ணி கொண்டு வாங்க. கூடவே ஒரு முக்கியமான விஷயம், பெரிய நெல்லிக்கை பெரிய நெல்லிக்கை எது கிடைக்குதோ அது நெல்லிக்காய் ஒட்டிதா ஒரு வைத்தியம். இந்த வயசுக்கு வந்த காலத்தில் குறுக்கு வலிக்காமல் இருக்கிறக்கும் குறுக்கு பழத்துக்குன்னு இந்த வயசு பிள்ளைகளுக்குன்னே ஒரு களி கிண்டி கொடுப்பா. அப்போ தான் என்ன களி, உளுந்தங்களி, வெந்தய களி, உளுந்தங்களி. அதே மாதிரி ஒரு உளுந்த கஞ்சி அல்லது உளுந்த களியை வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குறுக்கு வலுவாயிடும். ஆனால் குறுக்கு சிறுத்தவளை பாடலாம் பார்த்தா எல்லாம் குறுக்கு பருத்து போய் தான் இருக்கு. அவங்க மேலே குற்றம் சொல்லலை, ஏன் அப்படி இருக்குது அப்படிங்க காரணத்தை சொல்லிடுறேன். 3 நேரம் சோறு சோறுன்னு சோத்தால் எடுத்த பிண்டமாகத்தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? இல்லை சோறு இல்லை, நாங்கள் இட்லி சாப்பிட்றோம். இங்கே ஆனால் சோறை கட்டி கட்டியாக பிடிச்ச இட்லி சப்பையாக விரித்து விட்டால் தோசை, ஆக ஒரே மாவு பொருளாக சாப்பிட்றீங்க. ஆமாம் கரெக்டாக இருந்தாரு. அப்போ அதுக்கு மாற்றாக நான் ஒரு வழி சொல்லித்தரேன். நீங்கள் இனிமேல் வீட்டில் தோசை சுடும்போது 4 முருங்கை இலை எத்தனையோ இடத்துக்கு போகிறீங்க, எங்கே முருங்கை மரம் இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அடிக்கடி முருங்கை இலையை உருவி இட்லி மாவு தோசை மாவில் போட்டு முருங்கை இலை தோசை, முருங்கை இலை இட்லின்னு ஏதாவது உருப்படியாக செய்ய முடியுமா? இல்லை ரோடு காட்டில் போய் இட்லி வாங்கி திங்க போகிறீங்களா? ஏன்னா எல்லாரும் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் பொழப்பு இருக்குது. கூடிய மட்டும் சாயந்தர நேரமாவது ஒரு முருங்கை இலை தோசை இல்லைன்னா முடக்கத்தான் தலை, அதான் ரொம்ப நல்லது. அது கிடைக்குதா இல்லையான தெரியல, முடக்கத்தான் தலை இல்லைனா முருங்கை இலை இதை எடுத்து அரைச்சி ஊற்றுனாலும் சரி இல்லை இலையாகவே போட்டு 48 நாளைக்கு 2 மாதத்துக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பருத்த குறுக்கு அப்படியே சுருங்கும், கேஸெல்லாம் வெளியே போயிடும். முருங்கை சாப்பிட சாப்பிட வாயு குறைஞ்சா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ ஆரோக்கியம் இப்போ யார் கையில் இருக்குது? இந்த விவரத்தை ஒரு பாட்டி தாத்தா சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் சீரியஸாக செய்யணும். இது என்னத்தை செய்ய, நேரம் மெடிக்கல் ஸ்டோர் பேர் மாத்திரையை போட்டால் கிடக்குதுன்னா அது கிட்டத்தட்ட குவாட்டர் அடிக்கிற மாதிரி தான். ஏன்னா வழி தரக்கூடிய நரம்புகளை அது தூங்க வைக்கும், வழி தரக்கூடிய நரம்பு தூங்க வைக்கும், ஆனால் நோயை தீக்காது. நோயை தீக்கணுன்னா நீங்கள் சாப்பாடை மாற்றாமல் ஒரு அதிசயமும் நடக்காது. ஆனாலும் காலங்காத்தால 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறீங்க, வந்த உடனே வெறும் வயிற்றில் டீயும் வடையும் ஒரு சமாசாமம், அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்படியே வாழ்க்கையை ஓட்ட போய் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே பாட்டியான மாதிரி இருக்கீங்க. இதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன், நீங்கள் சாப்பிட்ற டீ வடையில் ஏதாவது சத்து இருக்கா? என்னத்தையாவது ஒப்பேத்துறீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், எப்படி நீங்கள் வேலைக்கு வரும்போது நெல்லிக்காய் தண்ணி கொண்டு வர சொன்னேன், சளி பிடிக்கும்னு நினைக்காதீங்க, எலும்புக்கு உறுதி. இன்னொரு நாள் நல்ல மழை பெய்தா அது நெல்லிக்காய் தண்ணி குடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சீரக தண்ணியாக குடிக்கணும். சீரகத்தை லைட்டாக 2 லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூன் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு மெனக்கெட்டு செய்யுங்க. நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கணும், படுத்தா லீவு தான் கிடைக்கும், நோயை யார் சுமப்பா? அப்போது நீங்கள் தான் உங்களுக்கு காப்பாற்றிக்கணும். அப்போ 1 நாள் நெல்லிக்காய் தண்ணீர், 1 நாள் சீரக தண்ணீர், சாயந்தரம் வீட்டுக்கு போன பிறகு பிள்ளைகளோட சேர்ந்து முருங்கை இலை அல்லது முடக்கத்தான் தலையை போட்டு அந்த தோசையோ இட்லியோ பண்ணிக்கணும், ரைட். இது முடியல அப்படின்னா நெல்லிக்காய் அதிகமாக சேர்க்கணுங்கிறதுக்காக புளியே சேர்க்கக்கூடாது. யார் ரொம்ப புளி சேர்க்குறாங்களோ, சொல்லுங்கள், நம்ம யார்கிட்ட பேசிகிட்ருக்கு, நான் பேசி முடிச்சிக்கலாமா? ரைட் ரைட். அப்போ நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் தேங்காய்ச்சியில் பொறிகடலை வச்சு ஒரு துவையல் அரைச்சிருங்க. நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் நீங்கள் தேய்ச்சிட்டா நிறச்ச முடி கிளவி கூட கொம்பரி மாதிரி முடி கருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்களுக்கு சொல்லலை, 50 வயசுக்கு பிறகு யாரும் என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் வளர்கிற பிள்ளைங்க இருக்கு இல்லையா, இளநேர 20-25 வயசுலேயே நரைச்சி போய் முடி கொட்டி போய் கிடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கருவேப்பிலை நெல்லிக்காய் ஜூஸு அல்லது கருவேப்பிலை நெல்லிக்காய் பாதி தேங்காய்ச்சியில் பொறியடலை மிளகு வச்சு துவையல் வச்சு அரைக்கணும். புளி சேர்க்கக்கூடாது. புளி சேர்க்க சேர்க்க என்ன நடக்கும்னா மழை இறுகிரும். மழை இறுகி வராமல் இருந்தாலே குறுக்கு வழி இருக்கும். நீங்கள் குறுக்கு வழின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, ரொம்ப டீப்பாக உங்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும், சரியாக 2 பாத்ரூம் போயிருக்காது, வரும் ஆனால் வராது. இதே பிரச்சனை இருந்தால் என்ன ஆகும், அதான் குறுக்கு வலிக்கும்.
நல்லா பாருங்க, மோஷன் ஃப்ரீயா போன பிறகு அப்பாடா ஒரு சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆமே கரெக்ட். அதே இது வயிற்றுக்குள்ள அந்த மோஷன் தங்கி இருக்கும்போது குறுக்கு வலிக்குது. ஆக குறுக்கு வலிக்கு போக்குறதுக்கு முடக்கத்தான் முருங்கை இலையை பயன்படுத்துறது. ஐயா இந்த டூ பாத்ரூம் ஒரு நாளைக்கு எத்தனை போகணும்யா? ரெண்டுக்கு எத்தனை தடவை போகணும்? இது என்ன பெரிய போலீஸ் கேஸ் மாதிரி ஆயிரும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போகணும்? மூணு நேரம் சாப்பிட்றோம் இல்லையா, ரெண்டு நேரம் போகணும். ரெண்டு நேரம் போகிறீங்களா? இப்படி ஒரு மீட்டிங்கில் கேட்டேன், எஸ் சார் நான் வாரத்துக்கு ரெண்டு தடவை போயிடுவேன் சார். அந்த நல்ல செண்டு போட்டு மடக்க வந்திருக்கு ஒரு மீட்டிங்கில். ஏன்னா ரொம்ப நாத்தமாக இருக்கும் போல இருக்குது. இதுக்கு தான் பவுடர் போட்டுகிட்டே தெரியுங்க, ஏன்னா நாத்த வெளியே தெரியக்கூடாதுன்னு. ஆகையினால சாப்பாடை மென்று சாப்பிட்டு பழகுங்க. ரெண்டு தடவை மோஷன் போகிறதுக்கு என்ன செஞ்சால் சரியாக வரும் மிஸ்டர் கிரீதரன்? அதாவதுமா காலையில் எழுந்திரிச்சோனே தண்ணி குடிக்கிறது யார் யார், நேராக டீயை குடிக்கிறது யார்? எழுந்திரிச்சோனே தண்ணி குடிக்காமல் டீ குடிப்பீங்க காரணமாக கை கொடுப்பீங்க? எழுந்திரிச்சோனைக்கும் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, தண்ணி அடிக்கிறதுக்கு சோடா ஊற்றி அடிக்கிற மாதிரில இருக்கு. தண்ணி அடிக்கிறது கேவலமான விஷயம், சோடா ஊற்றி அதை டைலூட் பண்ணுற மாதிரி டீ காஃபி ஒரு தப்பான விஷயங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. யார் அதிகமாக டீ காஃபி சாப்பிட்றாங்களோ அவங்க மூட்டு உள்ள மஜ்ஜை காலியாயிரும். ஆனால் அவங்க பாட்டி தாத்தா காலத்தில் காஃபி டீ குடித்தாங்க, பாதிக்கலை. ஏன்னா அதுகெல்லாம் சூடாமானா காஃபி குடித்தாங்க. அப்படின்னா என்னது, ஆ சுக்கு மல்லி கடுங்காப்பி பால் ஊற்றாமல் கருப்பட்டியை போட்டு கொடுத்துவாங்க. ஆமாம், இனிமேல் அந்த காலம் வருமா? வராது. உங்கள் பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிட்டீங்க. நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீட்டில் இந்த பனிக்காலம் வந்துருச்சு, குளிர்காலம் வந்துருச்சு, சளி இருமல் தொல்ல அதிகமாகும், நோய் தொத்து அதிகமாகும். ஆகையினால நேராக பெருமாள் கோயிலுக்கு போய் எஸ்கியூஸ் மீ பெருமாள் அப்படின்னு சொல்லி அவற்றை ஒரு மாலையை தூக்கணும், துளசி மாலையை. அதை அழகாக எடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி சுக்கு விலை ஜாஸ்தி, இஞ்சி மல்லி துளசி இலை போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் கணக்கை போட்டு கருப்பட்டி போட்டு குடிச்சிங்கன்னா ஆஸ்பத்திரி செலவே வராது, மூக்கடைப்பு வராது, சேர்ற சக்தியும் சரியாயிடும். செய்யலாமா? அப்போ இந்த வைத்தியம் யார் கையில் இருக்கு? உங்களுக்கு நீங்களே சூனியம் வைக்கிற மாதிரி தான். வைத்தியாரா மாறிட்டாங்க யா சார்? ஆமாம், நல்லா வைத்தியாரா மாறிட்டாங்க. ஆமாம், வைத்தியம் சொல்லுவாங்க இனிமேல். வெரி குட். ஏன்னா நரச்ச முடி பாட்டிமார்கள் சொல்லி கொடுத்து தான் பேரம்பேத்தியெல்லாம் நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு கொடுமை என்னன்னா, பேரம்பத்தி தான் குறுக்கு வழினால் இருக்கு. அப்படி பாட்டியை கடாமறி தங்கு தங்கு இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த காலத்து உணவு காலையில் எந்திரிச்சோன்னே டூ பாத்ரூம் போயிடுவாங்க. அவங்க ராத்திரி பத்து மணிக்கு பேய் மாரி உட்காந்து திங்க மாட்டாங்க, சில்லி சிக்கன் புரோட்டான்னு அலைய மாட்டாங்க. இப்போ பார்சல் வாங்கி வந்த புருஷன்தான் பாசம் உள்ள புருஷன் பேராகி போச்சு. உங்கள் வீட்டில் அப்படித்தானா? ஆமாம், உடனே ஆமாங்குது. அதுதான் ஆள் புஷ்ன்னு இருக்கு அந்த அம்மா. என்னப்பா ஆஞ்சோ? சரி சரி, ஆஞ்சோ ஏன் பண்ணாங்களா பாவம். சரி, ஆனது ஆகிப்போச்சு. இனிமேல் நீங்கள் நோய் வராமல் இருக்கணும்னா வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் இருக்க போகிறது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ். இதில் நீ ரிப்பேர் இல்லாமல் இருக்கணும்னா அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய் நான் செக்அப் பண்ண போகிறேன், ஃப்ரீயாக பார்க்க போகிறேன், அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்லாம் வேண்டாம். ஆக்சிடென்ட் ஆனால் அவங்க தான் கடவுள். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறது யார் கையில் இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. காலையிலே பெட் காஃபிக்கிற பேடு காஃபியை குடிச்சிட்டு வீட்டை விட்டு வராதிங்க. ரோட்டில் இருந்து கேவலமாக போனோன்னு உங்களுக்கு ஓசிக்கே கொடுப்பாங்க, டீக்கு ரெண்டு வடை எடுத்துக்கா, நம்ம இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கேன் பாக்க, உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் மாட்டிக்கக்கூடாது. எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வீட்லேயே வந்து கிளம்பும் போதே வெந்தய தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டோம். வெந்தய தண்ணி குடித்தனா உடம்பு குளிர்ச்சியாகும், உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகும். சுகர் ப்ரெஷர் யாருக்கு இருக்குது? இருக்கா? சரி, சந்தோஷம். ரைட், வச்சுக்கிடுங்க அப்படியே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வெண்டைக்காயை குறுக்க வெட்டி வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேகமாக சரியாயிடும். வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணீர், வேலைக்கு வரும்போது சீரக தண்ணீர், நெல்லிக்காய் தண்ணீர், சாயந்தரம் நல்ல முருங்கை இலை போட்டு இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா அதுதான் மருந்து. நீங்கள் இவ்வளோ நாள் மாத்திரையாக சாப்பிட்டு யாத்திரை வர வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டாலும் ரிசல்ட் கிடைக்காது. ரிசல்ட்டு எப்போ கிடைக்கும், வலியை போக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி அடிக்கிறவங்களுக்கு எப்படி வலி உடனே போகுதோ, உடம்பெல்லாம் வலிக்கு தண்ணி அடித்தா வலி போயிருந்தாங்க. இதே மாதிரி தான் நாட்டில் மாத்திரைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கெமிக்கல் மாத்திரை இல்லாமல் இயற்கையாக குணமாக்குற வழியை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஐயா இந்த ப்ரெஷர் சரியாகிறதுக்கு பப்பாளி பழம் சாப்பிடலாமா? ஐயா ப்ரெஷரு கிருவிருப்புனா தமிழில் பித்தம்னு சொல்லுவோம். அந்த பித்தம் தான் ஆங்கிலத்தில் ப்ரெஷருங்கிறது. பித்தத்தில் என்ன நடக்கும், கிருவிருப்பாகும், வேர்த்து ஊற்றும், ஆளை தள்ளும். ஆங்கிலத்தில் ப்ரெஷர்,
எனக்கு பிபி மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு ஏதோ கோயில் பிரசாதம் மாதிரி தின்னுட்டே தெரியும். வேண்டாம், எனக்கு என்னதான் இருந்தாலும் மாத்திரை நிறைய போக போக ஒரு நாள் கிட்னி சட்னி ஆயிரும். அப்புறம் கிட்னி கெட்டு போச்சுன்னு போனால் டயாலிஸ் போனால் 6 மாதத்தில் சங்கோதர மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் மாட்டிக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் சொல்லித்தரணும் இல்லையா? இந்த டயத்தில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கிருகிருப்பு இருக்கிறவங்க டீ காஃபிக்கு பதிலாக கையில் எப்போவும் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கணும். எலுமிச்சை பழத்தை அடிக்கடி ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தாலும் லைட்டை 2 சொட்டு வாயில் விட்டாலே ப்ரெஷர் இருக்கிற ரிஸ்கே கிடையாது. 3வது, வேலைக்கு வரும்போது சீரக தண்ணி சொன்னேன், நெல்லிக்காய் தண்ணி சொன்னேன். இந்த ப்ரெஷரை பற்றி பயந்து பயந்து சாவறவங்க அவன் சாவர மாதிரி தானே வாழ்க்கையில் யா மாத்திரை சாப்பிடாமல் இருந்தால் அது ஆரோக்கியம், மாத்திரையிலே இருந்தால் அது ஒரு பயம் தானே, அதுக்கு வழி சொல்லித்தரேன். 2 லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருங்க. ஒரே வாரத்திலே வித்தியாசம் தெரியும். அந்த கிருகிருப்பு இருக்காது, தள்ளாது, நல்லா இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு இந்த வயசில் ஏன் அந்த தள்ளாட்டம் வருதுன்னா, செல்போனுக்கு சார்ஜ் குறைஞ்சா என்ன ஆகும்? ஹலோ ஹலோ சிக்னல் சரியில்லை வரும், ஏன் சார்ஜ் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்க உடம்புக்கு சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. இப்போ வண்டி ஒரு சூப்பரா பைக் கொடுத்துருக்காங்களே சர்ன்னு பாருக்கு, எதுக்கு குப்பை வண்டியெல்லாம் கொண்டு போறீங்களா? வண்டி பேர சார் டெக்னிக்கா பேட்டரி ஆப்ரேட்டிவ் வெஹிக்கிள் பிஓஐ வச்சிருக்காங்க இல்லையா, அது சார்ஜ் டவுன் ஆனா என்ன ஆகும்? சிக்கி சிக்கன்னு பக்கம் ஒர்க் அவுட் ஆகாது. இதே மாதிரி தான் இந்த வயசில் நீங்கள் சத்தாக சாப்பிடணும். சும்மா சோத்து முறையை மட்டும் கழித்து ஒப்பேத்திட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப பாவமாகிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு பிள்ளை மேலே பாசத்தில் பிள்ளைகளை தான் கவனிப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், நேராக அதை சாப்பிடு இதை சாப்பிடு சொல்லலை, எங்கே எளிமையாக இருக்கோ அதை நிறையா சாப்பிடணும். இப்போ ஊரில் பப்பாளி பழம் விற்கிது, 2 பாத்ரூம் ஃப்ரீயாக போயிடும். டெய்லி 2 துண்டு பப்பாளி பழம் சாப்பிட்டாலே 2 பாத்ரூம் போயிட்டாலே குறுக்கு வழி கிடையாது. 2வது, கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், சப்போட்டா, வாழைப்பழம், எது கிடைக்குதோ அது வயிறார சாப்பிடுங்க. உடம்பெல்லாம் அழுத்து போனால் நேராக டீ கடையில் போய் அசிங்கம் பிடிச்ச மாதிரி நிற்கிறது கிட்டத்தட்ட டாஸ்மார்க்கில் நிற்கிற மாதிரி தான். அது நமக்கு தேவையில்லை. அப்போ நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிற ஒரு பெட்டி கடைக்கு போய் 2 செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஒரு கடலமிட்டாய் சாப்பிட்டா உடம்புல கொஞ்சம் ரத்தம் ஊறும். உடம்புக்கு செல்ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற மாரி பழம்தான் உடம்புக்கு சார்ஜ் பண்ணும். 2 வடையோ 2 டீயோ சாப்பிட்டா நெஞ்சு கறிக்குது, ஆமாவா இல்லையா? எருக்கழிச்சு எருக்கழிச்சு வருது, உடம்பு சொல்லுது கொஞ்சமாக அறிவு இருக்கா, என்னத்தையோ குவாட்டர் மாதிரி வாயில் ஊற்றிட்ட. ஒரு வடையை சாப்பிட்டா சும்மா கேட்குதா, ஒன்று டீ கேட்கும், அப்புறம் ரொம்ப ஆயாசமாக இருக்கும். சாயந்தரம் லெட்டின் போகிற இடத்துல அதுவே அடைச்சிக்கிடும். ஏன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு தான் அந்த சட்டியவே கழுவாங்க. அது வரைக்கும் அதே மண்டி எண்ணெயில் தானே வடையை திங்கிறீங்க. உங்கள் வீட்டில் உளுந்த வடை சாப்பிட்டா தப்பு கிடையாது, அது தீபாவளி அன்னைக்கு திங்கிறது. ஆனால் அப்பப்போ கிடைக்கிறது கடையில் சமோசா பண்ணு வடை பஜ்ஜி, இது ஒரு மக்கு எண்ணெயில் பண்ணுறாங்க. இது மிச்சம் மீதி எண்ணெயெலாம் வச்சு சட்டியை கழுவுனா துட்டு செலவாயிருந்து சொல்லிட்டு நேத்துள்ள எண்ணெய் தான் இன்றைக்கும் இருக்கும். ஆயுத பூஜை அன்னைக்கு சட்டியை கழுவாங்க. அந்த கேவலமான பஜ்ஜி நமக்கு தேவையா? நீங்கள் பசி ஆத்திரக்கு சாப்பிட்றீங்க, ஏன் பெட்டி கடையில் வாழைப்பழம் இல்லையா? 2 கடலமிட்டாய் சாப்பிடக்கூடாதா? 1 கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாதா? பஸ்டாண்டுக்குள்ள எத்தனை கிளவி கஷ்டப்பட்டு வித்துட்ருக்கா, அதுக்கிட்ட போய் நில்லுங்க. தூசி வடையில் போய் நிற்கிறீங்க, ரோட்டு தூசியெல்லாம் அந்த சட்டியில் விழுருமா? ஏன்பா சட்டியை கொஞ்சம் ஓரத்தில் வைக்கக்கூடாது, சும்மா இருக்கு சார், இப்படி இருந்தால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். வண்டியில் தூசியெல்லாம் உள்ளே வந்தால் தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்குங்க. எனக்கு பேர் தூசி வடையால் இது விருந்தினர் வடையான்னு எனக்கே டவுட்டு. அது உங்கள் ஊர் பரோட்டா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், சொல்லக்கூடாது அதெல்லாம், குத்தி குரலை கிழிச்சிரும். பரோட்டா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது, என் பேரன் பேத்தி அப்படிதான் வாங்கிட்டு போறீங்க. சொந்த காசில் சூனியம் வைக்கிற மாதிரி தான். பிள்ளைகளுக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த மாதிரி கேவலமாக புரோட்டா வாங்கிட்டு போகிற பழக்கம் இருந்தால் விடுங்க. பிள்ளைய ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு தான் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம். நீங்கள் அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சிக்கல் அதை மாட்டிக்கிட்டா நீங்கள் தான் லோ லோன்னு ஆஸ்பத்திரிக்கு அலையணும். அப்போ நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தான் டியூன் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து மனசை விட்டு சிரிப்புமா? டைம் நான் சிக்கிரி 10 நிமிஷம். சரி, ஒரு கேள்வி கேளுங்க. தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்கப்பா தம்பி பாப்பா? 3 லிட்டர். நீங்க அத முக பளபளப்பா இருக்கு. நீங்க நிறைய குடிப்பீங்க இல்லையே? ஒத்துட்டு கொஞ்சம் காய்வா இருக்க. சுமார் எத்தனை கிளாஸ் குடிப்பீங்க? அதான் புரிய தப்பு, சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணி குடிக்க கூடாது. சாப்பாடு வேகமா சாப்பிடியாம? சரி, 1 மணி நேரத்துக்கு ஒரு நாட்டு தண்ணி குடிச்சு பழகுங்க. சாப்பிடும் போதும் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிச்சா உடம்புக்கு நல்லது கிடையாது, சரியா டைஜஸ்ட் ஆகாது, சீக்கிரம் தொப்பக்காரியா ஆயிடுவீங்க. ஓகே, அதனால் கூடிய மட்டும்
சாப்பிட்ட பிறகு அரை கிளாஸ் வெண்ணி வேணால் குடிச்சிக்கலாமே தவிர, நீங்கள் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறது நல்ல பழக்கம் அல்ல. இப்போ மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்? அது மாதிரி தான் அது விஷயம். ரைட், வேற என்ன ரிப்பேர் இருக்கு உங்களுக்கு? தலை சுத்தலுக்கு லெமன் புதினா ஜூஸ்ன்னு இருக்குமா, ரெண்டு ஸ்பூனு. காலையில் எல்லாரும் வீட்டு எடுத்து கிளம்பும் போது டீ எல்லாம் போட்டு தர்றதுக்கு ஆள் இல்லை, பெஸாக தேன் பாட்டில் வாங்கிக்கிடுங்க. அது காதி போர்டில் வாங்க, காதி போர்டில் அது கவர்மெண்ட் நல்ல தேன் வச்சுருப்பாங்க. அதில் ரெண்டு ஸ்பூன் தேனும் எலுமிச்சம்பழம் கால் பழமும் புளிஞ்சி வெது வெதுப்பான தண்ணி கால் லிட்டரு கலந்து குடிச்சிங்கன்னா வைட்டமின் சி, எது எலுமிச்சம்பழம், அயன், தேன், லேசான வெதி, இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் மாத்திரையாக சாப்பிட்றத விட பித்தத்தை போக்குறதுக்கும் உடம்பு தெம்பாக இருக்கிறதுக்கும், நீங்கள் சொன்னீங்களேம்மா கிறுப்பை போக்குறதுக்கும், காலையிலே வெறும் வயிற்றில் பித்தத்தை தரக்கூடிய கேவலமான காஃபியை விட்டுட்டு இதுக்கு மாறிக்கிடுங்க. செய்விங்களா? இப்போ கை தட்டலாமே. வேற என்ன ரிப்பேர் இருக்கு? நீங்க என்ன ஆண்கள் எல்லாம் மறந்தே போயிட்டீங்க? பொம்பளை வீட்டுல சமைச்சு கொடுத்தா ஆம்பளை நல்லா இருப்பான்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா ஆம்பளை ஆம்பளைக்கு எல்லாருமே பார்சலா வாங்கி சாப்பிட்டா சிக்கல் ஆயிரும். ஐயா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்களா? ரைட்டு, ராத்திரி எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? 9 மணி. டீ காபி சாப்பிடுங்க காலையில. ஆ, டீ காபி, டீ காபி சாப்பிடலாம். பாவம் அவர் வாழ்க்கை அப்படி இருக்கு, அதுதான் எப்பவுமே மிஷின்லாம் மாட்டிட்டாங்க போல இருக்கு, வேற மிஷினை மாட்டிடாம. சரி, வாழைப்பழத்தையோ ஒரு கொய்யா பழத்தையோ கட் பண்ணி சாப்பிடுங்க. சளி பிடிக்கணும் பயமா இருந்தா லைட்டா மிளகு பொடி தூவி சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மத்தவங்களுக்கு எல்லாம் விரும்பி சொல்றேன், ராத்திரி 7 மணிக்கு மேல சாப்பிடுறது எல்லாமே ஜீரண சக்தியை கெடுக்கும். ஜீரண சக்தி கட்டு போகிற காரணமே ராத்திரி 9 மணி 10 மணிக்கு பேய்துங்கிற நேரத்தில் உட்காந்து திங்கிறீங்க, அது லேசில் ஜீரணமாகாது. ஏன்னா சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் ஒரு தாம்பத்தியம் இருக்கும், அப்போ சாப்பிட்டோடைய தாம்பத்தியம் பண்ணால் இன்னும் அந்த உணவு கெட்டு போயிடும். ஆகையினால தாம்பத்தியத்துக்கும் உணவுக்கும் 3 மணி நேரம் கேப் இருக்க வேண்டி இருக்கிறதுனால 7 மணிக்கே சாப்பிட்டு பழகிடுவேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும் வாங்கி கேட்டுக்கலாமா? சரி தம்பி, என்ன மாதிரி கேட்டிங்களே, சிறுநீரகமா? என்ன விஷயம்? கிட்னி யூரின் சரியாக போகலை, உள்ளே போனாதானங்க வெளியே வரும். இன்புட் அவுட் புட்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 15 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா ஒன்றுக்கு பன்னீராக போகும். ஆனால் யார் எப்போ பார்த்தாலும் ஆம்பலேட்டாக திங்கிறாங்களோ, ஆம்பலேட்டு பொம்பளேட்டு சொல்லுவாங்களா, முட்டை யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, எண்ணெயில் பொறிச்ச பொரியல் யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, இவங்களுக்கு தான் கிட்னி சீக்கிரமாக சட்னி ஆயிரும். கிட்னி கட்டுப்போனால் என்ன அர்த்தம்? யூரிக் ஆக்சிட் கூட இருக்குது, கிரியேட்டிவ் லெவல் கூட இருக்குன்னு யாத்திரை போகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும், கொஞ்ச நாள் கழிச்சு டயாலிசிஸ், அது ரொம்ப ரிஸ்க்கு. இந்த மாதிரி சிறுநீர பிரச்சனை வராமல் இருக்கணும்னா தண்ணியை ஒழுங்காக குடித்து ஒழுங்காக யூரின் போகிறீங்களான்னு பாருங்கள். ஒன்றுக்கு சும்மா சும்மா அடக்கி வைக்காதீங்க. ஒரு போஸ்ட்டை பார்த்து நாய் கூட காலை தூக்கிட்டு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுது. நம்ம ஒன்றுக்கு இருக்கிற இடம் தேடி அலைஞ்சிட்ருக்கோம். இயற்கை கழிவுகள் உடனே வெளியேற்றணும், யூரினை அடக்கக்கூடாது. ஒன்று, தமிழில் ஒரு பழமொழி உண்டு, மூத்த ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கூடாது, இது ஒன்று கவனிங்க. ரெண்டாவது, கிட்னியை நல்லா சுத்தம் பண்ணக்கூடிய 3 காய்கள் இருக்கு, பிஞ்சி வாழைக்காய், வாழைப்பூ, முள்ளங்கி, சவுச்சவு. இதுகளை எப்போ பார்த்தாலும் கூட்டாகவே வச்சு சாப்பிடுங்க. பொரியலாக சாப்பிட சாப்பிட்டீங்கன்னா யூரின் பன்னீராக போகும். அடுத்து நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, நல்ல காத்தட்டி போட்டு கிளவிங்க, வெள்ளரிக்காய் வித்துட்டுருப்பா, 10 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுங்க. உண்மையான ஆரோக்கியத்தை கொடுக்குற தேவதையே அதுக்கு தான். அதுக்கிட்ட போய் வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிடுங்க, 10 நிமிஷத்துல 1க்கு பன்னீராக வந்துடும். 1க்கு யூரின் போக போக உடம்புல உப்பு சத்து குறைஞ்சிரும், சர்க்கரை சத்து குறையும். அப்போ இயற்கையான கழிவுகள் 2 விஷயம், மோஷன் 2 தடவை ஃப்ரீயாக போகணும், பழங்கள் நிறைய சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை நல்லா எடுத்துக்கிடுங்க. சாப்பாடை வேக வேகமாக லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டா மாட்டிக்கிடுவீங்க. மாடு சாப்பிட்ட மாதிரி சாப்பிடணும். மாடு எப்படி சாப்பிட பார்த்துருக்கீங்களா? ஆனால் நாட்டில் சுவையே அசைப்போட்டு சாப்பிடும், இந்த ஆரோக்கிய தேவதை சொல்லுது அழகான. ஆனால் நாட்டில் ரொம்ப எப்படி சாப்பிட்றோம்? லபக்கு லபக்கு டாக் ஸ்டைலில் சாப்பிட்றோம். டாக்குன்னு என்னதுமா? நாய் மாதிரி. நாய் மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கு ஆரோக்கிய குறைவு. நம்ம என்றைக்குமே நிதானமாக மென்று மென்று சுவைச்சு சாப்பிட பழகணும்.
நீங்க என்னதான் இருந்தாலும் பிள்ளைகளை விரட்டும் போது விரட்டி ஏ சீக்கிரம் சாப்பிட்டு தொலை சொல்லக்கூடாது. எவ்வளோனாலும் பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போட்டாலும் பரவாயில்ல, மென்னு சாப்பிட்டு பழகுன்னு சொன்னாதான் உங்க உடம்புல ஆரோக்கியம், உங்க பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியம். ஓகேவா? ஏற்றுக்கொண்டால் கைதட்டவும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கால் வலிக்கு மாத்திரை, என்னை பார்த்த மாத்திரை கொடுக்குற ஆள் மாதிரியா தெரியுது. சரி, மாத்திரை தரோம். நேர சிவகாசி ஜிஹெச் இல்லை, இது மாத்திரை இருக்கு. நேர சிவகாசியில் ஜிஹெச்சில் போய் சித்த வைத்திய பிரிவுன்னு இருக்கும், சித்த வைத்திய பிரிவுன்னு ஒரு டாக்டர் இருப்பார், பிஎஸ்எம்எஸ் டாக்டர். ஆ, நீங்கள் வெள்ளை மாத்திரையா சாப்பிட்டீங்க? நான் சொல்கிறது இந்த மண்ணு கலரில் இருக்கும், முடக்கத்தான் மாத்திரை, வாத நாராயண மாத்திரை, கலச்சிக்காய் மாத்திரைன்னு அந்த இயற்கை மாத்திரை கொடுப்பாங்க. அதில் சைடு எஃபெக்ட் கிடையாது. அப்போ கால் வலியை போக்குறதுக்கு முதல்ல இந்த வெயிட்டை தாங்க முடியாமலே இந்த ஸ்டாண்டு அழுகுது, பயிர் பெருசு. அப்போ சொல்லித்தரேன், இனிமேல் நான் சொல்லித்தரேன். முடக்கத்தான் அல்லது முருங்க எடுக்க சொல்லியிருக்கேன், டீ காஃபி பாலை விட சொல்லியிருக்கேன், மூட்டில் கொஞ்சம் புத்து மண் எடுத்து பத்து போட சொல்லியிருக்கேன், முளைகட்டியை உளுந்து சாப்பிடுங்க, உளுந்து அல்லது உளுந்த களி வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டீங்கன்னா மூட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இந்தாங்க வச்சுக்கணுமா? டெய்லி ஒரு கைப்பிடி முளைகட்டி உளுந்து சாப்பிட்டீங்கன்னா வர்றவனை எத்தி தள்ளி விட்டுலாம். சிவகாசிக்கு வரண்டியா? நீங்க ஊற வச்ச முளைக்காதோ? இதுக்கா நீங்க சிவகாசிக்கெல்லாம் வர வேண்டாம். நீங்க டெய்லி ஒரு கைப்பிடி உளுந்து ராத்திரி ஊற போச்சு, காலையில் வரைக்கும் ஊறட்டும், காலையில் துணியில் கட்டி வைங்க, அடுத்த நாள் காலையில் முளைச்சி வரும். அதை சாப்பிட்டீங்கன்னா அதான் முளைகட்டிய உளுந்து. சிவகாசியில் நாங்கள் தாய்வழி இயற்கை உணவுன்னு வச்சுருக்கோம், அங்கே டெய்லி 5000 பேர் இதை சாப்பிட்றாங்க. நீங்களும் கடையில் போய் சாப்பிட முடியாட்டுனா பரவாயில்ல, நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பழகுங்க. என்னம்மா லோ ப்ரெஷர்? லோ ப்ரெஷர்னா என்ன அர்த்தம்னா நம்ம வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா நல்ல சம்பளம் இருக்குது டிபார்ட்மெண்ட்டில், நல்ல சம்பளம், கௌரவமான சம்பளம் யாருக்குன்னா துப்புரவு தொழிலாளர். நான் கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடியே உங்களுக்கு சம்பளம் கம்மி, இப்போ நல்ல சம்பளம் கொடுக்காங்க. ஏன் வறுமை கோட்டுக்கு கீழேனா நீங்கள் உடம்ப சத்தாக வச்சுக்கிறக்க என்னென்ன சாப்பிட்றீங்க? சரி, பழம் எவ்வளோ சாப்பிட்றீங்க? ஆ, எத்தனை நாளைக்கு ஒரு அட்டை? எத்தனை நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சரி, இப்போ அந்த அம்மாவுக்கு லோ ப்ரெஷர் அப்படின்னா அவள் நீங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அரிசி என்ன சாப்பிடுன்னு கேட்டால் தான் அதோட லட்சணம் என்னன்னு தெரியும். என்ன அரிசிமா சாப்பிட்றீங்க? விளங்காத வெள்ளைப்பொன்னி, விளங்காத வெள்ளைப்பொன்னி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அரிசிக்கு மேலே இருக்கிற அந்த தவிடு இருக்கு இல்லையா, பீட்ரோல்னு ஒரு சத்து, அது எல்லாத்தையும் உரிச்சு நாமக்கல் கோழித்தீவனத்துக்கு போயிடும். அப்போ வெறும் வெள்ளையாக பசை மாதிரி, வால்போசோட பசையை தின்ன மாதிரி வெத்துச்சோரா திங்கிறதுனால தான் நம்ம உடம்புக்கு சத்து கம்மி. அப்போ வெத்துச்சோருக்கு பதிலாக நல்ல சோறு எங்கே இருக்குன்னா கைக்குத்தல் அரிசி, சிகப்பரிசி, மாப்பிளச்சம்பா அரிசி, பூங்கார் அரிசி, காட்டியானம். ஒன்று வேண்டாம், காதி போர்டில் போய் கைக்குத்தல் அரிசின்னு கேளுங்க, ப்ரௌன் கலராக இருக்கும், அது சாப்பிட்டா தெம்பு வரும். தெம்பு வந்தால் லோ ப்ரெஷர் கிடையாது. அப்போ தெம்பு தர்றதுக்கு நல்ல அரிசியை சிறந்து சாப்பிடுங்க, வாரத்துக்கு 3 நாள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, டெய்லி நெல்லிக்காய் கருவேப்பிலை துவையல் சாப்பிடுங்க. அடுத்து ஒரு பயிற்சி சொல்லித்தரேன், நீ என்னதான் சாப்பிட்டா உடம்புல ஒட்டணும், அதுக்கு நல்ல மூச்சு பயிற்சின்னு ஒன்று இருக்குது, நல்ல ஆழமாக சுவாசம் பண்ணி மெதுவாக விழுகிறது. ஆரம்பிச்சிருமா தம்பி? ரெடி? கைகள் எப்படி வைங்க? ஆ, கை தட்ட வேண்டாம், கை எப்படி வச்சுக்கிட்டீங்களா? கையை மேலே தூக்கும்போது காற்று ஃபல்லுன்னு உள்ளே போய் லங்ஸு, லங்ஸுன்னு என்னது நுரையீரலில் லோடு பண்ணணும், கீழே இறக்கும் போது வெளியே விட்டுணும். செய்யலாமா? எல்லாருக்கும் கை இருக்கா, மூக்கு இருக்கா, ரெண்டு ஓட்டம் இருக்கா? ரைட், அப்போ எல்லா தகுதியும் இருக்குன்னு அர்த்தம். கையை வைங்க, கையை தூக்கும் போது காற்றை வேகமாக உள்ளே விடணும். ரெடி? 1 2 3 பிரீத் இன். சார் பின்னாடி பாருங்க, என்ன அழகாக தூக்குறாங்க. பிரீத் அவுட். வந்துச்சா? யாருக்கு சளி நல்லா வருதோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஏப்பா, உங்கள் அப்பத்தா அப்பா அப்பாச்சி செஞ்ச வேலையை நான் சொல்லித்தரேன், அதுக்கு மூக்கு நல்லா வருதோ அவங்களுக்கு கிஃப்ட். ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்தில் அம்மா சீந்தி விட்டா, பாட்டி சீந்து விட்டுச்சு, இப்போ முதியோர்களெல்லாம் பாதி பயிற்சி உங்கள் தொந்தரவு தாங்க முடியாமல். ஆகையினால இந்த பயிற்சி மூலமாக தலைவலி போயிடும், மூக்கடைப்பு சரியாயிரும், நெஞ்சு சளி வெளியேறிடும். ஏன்னா இந்த நீங்கள் தொடக்கிறீங்க வாக்கம் கிளியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சில பொம்பளைங்க பணக்கார வீட்டு பொம்பளைங்க வீட்டை பெருக்கிறதுக்கு குறுக்கு வழிக்கு குனிய முடியாமல் அந்த மிஷினை வச்சுட்டே தெரிவாங்க. வாக்கம் கிளீனா பூன்னு காற்று அடித்து தள்ளி விடும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் புரியலைன்னு சொல்கிறேன், இந்த தங்காசாரி துருத்தி வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, இப்போ எந்த தங்காசாரியும் பார்க்க முடியாது, நமக்கு வரலையா. அதே மாதிரி காற்றை நிறைய லங்ஸுக்குள்ளே ஏற்றணும், லங்ஸ்னால் நுரையீரலில் ஏற்றி அப்படின்னா உள்ளே உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். உள்ளே போகிற நல்ல காற்றுக்கு பேர் ஆக்சிஜன், வெளியே போகிற காற்றுக்கு பேர் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடுலேயே சளிங்கிற கழிவு வெளியே வந்துடும். செய்யலாமா, பக்கத்தில் சின்ன கரிச்சி போனால் வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா பெரிய மாறாப்பா பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கிடுங்க. ரெடி, 1 2 3 ப்ரீத் இன், அவுட். ஐயா ரெண்டு கை வச்சுட்டீங்க, ரெண்டு கை தான் அழகாக தூக்கி இறக்கு. ரெடி ஸ்டார்ட், 1 கையை தூக்குறது பேருக்கு தான், மூக்கை பயன்படுத்துங்க. ஆமாம், யாராவது உள்ளுக்குள்ள ஸ்டண்டு கிண்டு ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அவங்க செய்ய வேண்டாம், நீ மட்டும் செய்ய வேண்டாம் தாயே. ரைட், ஏதாவது முன்ன பூனை ஆச்சுன்னா சிக்கலாக இருப்பிறகு என்ன தாயே, நின்றுட்டே செய்யப்படுறீங்களா? ரெடி, 1 2 3 என், சூப்பர். அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. நல்ல காத்து, அழுக்கு காத்து, நல்லது, சளி வந்துச்சா? அப்பாடா, ப்ராஜெக்ட் சக்சஸ். ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காது அம்மாவுக்கு. யார் வந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு? இந்த அங்கே 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 ரைட். ஐயா இந்த அம்மா சளி பிடிச்சிருந்தாங்க, காபி டீ பால் குடிச்சா? பால் யார் ரொம்ப குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சளி அதிகமாகும், அதனால் பாலை தயவு செய்து நிப்பாட்டியிருக்கு. சுக்குமல்லி காபி, சுண்ணா மானா காபி, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா தேங்காய்ச்சியில் மிக்சியில் அடித்து தேங்காய் பால் குடிங்க. தேங்காய் பால் சாப்பிட சாப்பிட கூடவே சுடுதண்ணி கலந்து சித்திரத்தை போட்டு குடிங்க, சளியெல்லாம் வெளியேறிடும். ஆனாலும் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால், தாய்ப்பாலுக்கு நிகரானது. ஆமாம், அதே மாதிரி வீட்டை விட்டு கிளம்பும் போது இந்த லெமன் டீ சீரக தண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா, நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில். ரைட், அப்போ ஒன்று செய்யுமா, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சீரியஸாக கடைபிடிப்பீங்களா இல்லையோ சின்ன சந்தேகம் அப்படியா? அதுக்காக ஒரு சின்ன வேலை பண்ணுவோம், மனுஷங்கிட்ட வாக்கு கொடுத்தா முன்னப்பின் ஆயிரும், டேரக்டாக கடவுள்கிட்ட பேசிடுவோமா. முத்திரையை பிடிங்க, இது என்ன சின் முத்திரை, தொடையில் வைங்க, அவங்கவுங்க தொடையில் வைங்க, வேறு தொடையில் வைக்கூடாது. ரைட், நிமித்து உட்காருங்க, இந்த சொர்க்கரகத்தில் சாஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, நிமித்து உட்காருதாயி. ரைட், கண்ணை மூடிட்டு நல்ல காற்றை ஏற்றுங்க, சூப்பர். ப்ரீத் அவுட், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. நமோ சிவாய, நமோ சிவாய, நமோ சிவாய. கண்ணை மூடிக்கிடுங்க, நான் சொல்கிறது மெதுவாக சொல்லணும். இறைவா, நான் இன்று இந்த பயிற்சியின் மூலம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். துப்புர பணியாளராகிய நான் என் உடம்பை துப்புரவாக வைத்துக்கொள்ள இவ்வளவு நாளும் தவறிவிட்டேன். இறைவா, இன்றைக்குத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு அறிவு வந்தது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஏற்பாடு செய்த அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி. இறைவா, இனி நான் காலை வெறு வயிற்றில் கேவலமாக டீ காபி குடிக்க மாட்டேன், இது சத்தியம். இறைவா, இனி நான் என் பிள்ளைகளுக்கு புரோட்டா, சில்லி சிக்கன், சமோசா போன்ற அறிவறுப்பான பொருள்களை வாங்கி தர மாட்டேன். இனி நான் வீட்டுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக செவ்வாழைப்பழம், கொய்யா, திராட்சை போன்ற நல்ல விஷயங்களை வாங்கி தருவேன். அதன் மூலம் என் வீட்டில் ஆரோக்கியம்,
இனி நான் வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளிப்பேன். இனி நான் வீட்டில் முருங்கை இட்லி, முருங்கை தோசை, சுக்கு மல்லி காப்பி என்று பழக்கப்படுத்திக் கொள்வேன். இறைவா, இதை நான் செய்யும் போது என் வீட்டுக்காரரோ என் மனைவியோ ஏற்றுக்கொள்ளும் அறிவை இறைவா நீங்கள்தான் கொடுக்க வேண்டும். இறைவா, இனி நான் சாப்பிடும்போது மெதுவாக ரசித்து சாப்பிடுவேன். இனி நான் இரவு உணவை சத்தியமாக 7 மணிக்கு எடுத்துக்கொள்வேன். கைகோர்த்து அவர்களுடன் தினசரி 10 நிமிடமாவது நட்போடு பேசுவேன். இறைவா, இனி நான் உறுதியாக இருக்க, திடமாக இருக்க ஞானத்தை கொடு, சக்தியை கொடு, புத்தியை கொடு. நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி. மெதுவாக கண்ணை தொடங்க, கையை தேய்ங்க, கண்ணபடி ஒட்டிங்க, திரும்ப தேய்ங்க, கண்ணில் வைங்க. யார்கிட்ட பேசியிருக்கீங்க? கடவுள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. மிஸ் பண்ணலாமா? ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு இறைவன் விரும்புகிறார்.